சாய்பாபா பாதம் சரணம். இன்று வியாழக்கிழமை, சாய்பாபாவின் தரிசனம். சாய்பாபா அமர்ந்த ஆசனத்தை பார்த்தீர்கள். அங்கே சாய்பாபாவின் தரிசனம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. மனதில் உள்ள அழுக்குகளை எரித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சாய்பாபா அக்னி பார்க்க பாவம் தீரும். சாய்பாபாவின் பார்வையானது நம்மேல் படுகின்றது. அந்த கண்களால் அவர் நம்மை பார்க்கின்றார். குருபாதம் சரணம். குருவிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி பெறுகின்றது. குருபாதம் சரணம். குபேர லக்ஷ்மியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். செல்வத்துக்கு அதிபதி குபேர லக்ஷ்மி தரிசனம். குருவின் திருக்கோவிலில் குபேர தரிசனம். இந்த சாய்பாபாவின் குபேர தரிசனத்தை நாம் பெறுகின்ற பொழுது நமக்கு குபேர செல்வம் கிட்டுகின்றது. சாய்பாபாவின் திருவுருவமானது நம்மை ஆழ்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. பெருமாள் தரிசனம். நவகிரகங்களின் தரிசனம். நவகிரகங்களை சுற்றி வாருங்கள். இன்று வியாழக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். சனிதோஷங்கள் விலகும். சாய்பாபாவின் லக்ஷ்மி குபேர சாய்பாபா திருக்கோவிலின் அழகை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வியாழக்கிழமை சாய்பாபா தரிசனம். இப்பொழுது சாய்பாபாவிற்கு ஆரத்தி நடைபெறுகின்றது. அந்த ஆரத்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாய்பாபாவின் பரிபூர்ண அருள் உங்கள் அனைவருக்கும் இன்று கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.